உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவங்க காயத்ரி ரகுராம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். நிறைய இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. ஆனா பாலிடிக்ஸ்ல இருந்து இப்ப நம்ம ஒரு கட்சியில இருந்து வெளியே வந்துட்டோம். அந்த கட்சி தலைவரை தொடர்ந்து இன்னமும் விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்றது சரியா இருக்குமா? ஒரே நேரத்துல பழைய சோத்தையும் திம்பா, சுடு சோத்தையும் திம்பா. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. விமர்சிக்கல, அவர் சொல்றது நம்ம வந்து வேடிக்கையா இருக்கே, அதை பார்த்து நம்ம பேசுறோம், அவ்வளவுதான். விமர்சனம்னு பெருசா இல்ல அந்த கட்சியில. இலக்காரி முதற்கொண்டு நீ முத்திர கத்திரிக்கான சாட வச்சுட்டு போறாயா? ஏய், இதெல்லாம் எனக்கு வேணும்டா. என்ன இப்ப ஸ்போர்ட்ஸ் விங்னு ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்போர்ட்ஸுக்குன்னு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இஷ்டத்துக்கு ஆன்மீக பிரிவு, அந்த பிரிவு, இந்த பிரிவுன்னு சொல், எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருக்காங்க. அப்ப உங்களுக்கு அறிவோ அறிவு? அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. டூயிங் ஒன்லி வியாபாரம் வெச் எவ்வளவு தெரியும், பிராப்ளம் இல்ல. என்ன பேத்தனமா பேசாம இருக்கீங்க? நாம 4 மாசம் ஒரு பதவியில இருந்தோம். அந்த பதவியில நம்ம செயல்படும் போது கட்சிக்கு களங்கம் விளைவிக்கிற விதமான சில செயல்பாடுகள் செய்யும் போது கட்சி ஒரு நடவடிக்கை எடுக்குது. உன்னோட பொருளாளர் பதவி, கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட கூட. என்னென்ன இப்படி திடீர்னு மாத்திட்டீங்க? கட்சிட்டு இருந்தா திடீர் திடீர் எல்லாம் மாறும். இப்ப நான் என்னங்க பண்றேன்? போய் நின்று நான் பண்றேன். சாதாரணமா நடக்கும். அவரு இன்னைக்கு சூப்பரா நிறைய விஷயம் களங்கம் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஏதாவது கட்சி ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சதா? நான் கேக்குறேன் ஒரே கேள்வி. எடுற கையா, எடுற நாய, இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை தலை வேற. சேஃப்டி இருக்கா? ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கா நான் கேக்குறேன். நானு சேஃப்டி இருக்கா, ப்ரொடெக்ஷன் இருக்கா? யார் மேம் சேஃப்டி எல்லாம் பங்க வைக்க போறாங்க ஒரு கட்சியில? அப்படி நீ யார் சொன்ன உங்களுக்கு த்ரெட் எனக்கு இல்லன்னு யார் சொன்ன உங்களுக்கு? நான் தாதாடா, நான் நம்ப மாட்டப்பா. டேய் சத்தியமா நான் தாதாடா. அட போயா. ஐயோ நான் தாதாடா போயா. த்ரெட் இல்லன்னு யார் சொன்ன? எத்தனை வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க வீடியோலாம் இருக்கு என்கிட்ட, எவ்வளவு எனக்கு கேலி பண்ணிருக்காங்க, எவ்வளவு கிண்டல் பண்ணிருக்காங்க நிறைய பேரு பார்ட்டில இருந்து. நீலாம் என்ன உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா? போலீஸ் ஒன்ன மாதிரி 420க்கு போலீஸ்க்கு என்ன தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். இன்னைக்கு அந்த டிக்னிட்டி எல்லாம் எனக்கு விட்டுட்டு என்னால உட்கார முடியாதுக்காக தான், ஒரே காரணத்துக்காக தான் நான் வெளியில வந்தேன். மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. இது என்ன நம்ப சொல்றியா? நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட போங்க. இப்போ இந்த கேள்வி கேக்குறதுக்கு எனக்கு ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் டு டெல் ஆல் தீஸ் திங்ஸ். ஏனா அண்ணா மூஞ்சி அடி மிதிச்சு போடுவ. உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? அண்ணாமலை இஸ் a cheapest person I ever met. அவர் வந்து அவரை மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆள் நான் எங்கயுமே பார்த்தது கிடையாது. Shut up nonsense bloody fool idiot. யார பார்த்து பிளாக் கேக்குற? I am white. Mr. White சொல்றாங்க இந்த மாதிரி ஃபேக்கான போஸ்டிங் கீஸ்டிங் எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லார்கிட்டயும் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதானே சொல்றாங்க அவங்க, வியாபாரமா ஆயிடுச்சு இன்னைக்கு பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. இந்த ஃபேன் குரூப், இந்த ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வாழ்க, அண்ணாமலை வாழ்க, அதனால ஓகே சொல்லிட்டு போங்க. இல்லையா யாரும் சொல்ல? ஆனா உனக்கு 5 ரூபா வேணுமா வேண்டாமா? நேத்துக்கு கூட அவங்க வந்து ஸ்டேஜ்ல போயிட்டு ஏறி பேசிருக்காங்க.
அடுத்த முதல்வர் வந்து 26 வந்து இவங்க தான் அண்ணாமலை தான் வந்து எங்களுக்கு சிஎம்மா நிற்பாரு, ஆளுங்கட்சி வந்து இதாக தான் இருக்கும், பிஜேபியாக தான் இருக்கும். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். ஏங்க சொல்றதுக்கு கொஞ்சம் நம்புற மாதிரியாத ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அதான் நான் சொல்வேன். உங்களுக்கு பார்ட்டி அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன்? கட்சியில் நிஜமாலுமே தப்பு நடக்குது நீங்க சொல்ற மாதிரினா அவங்க கேட்டிருப்பாங்களே. சொல்ற மாதிரி நாலாம் கிடையாது, நடக்குது நடக்குது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பாஜகன்றது தன்னை முன்னிலைப்படுத்துற கட்சி இல்ல, கட்சி தான் முதன்மை, தேசம் முதன்மை. அதற்கடுத்து பெரிய வின்சென்ட் சர்ச்சில் ஹிட்லர் கிட்ட இருந்து தேசத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அவன் சர்ச்சில், இவன் வெறும் எச்சில. லோட்டஸ் தாமரை மலரும் இவர் சொல்லி இவங்க சொல்லிட்டு போனாங்க அந்த முழக்கம். தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர். இனிமே தலைன்னு சொன்னா உன் தலையில கொத்து புரோட்டா போட்டுருவேன், போடா. சரி தல. ஐயோ இவனுக்கு திருந்த மாட்டாங்கடா, நாக்கில சொறி வச்சிருச்சு. இங்க இன்னைக்கு இவர் என்ன முழக்கத்தை கிரியேட் பண்ணிருக்காரு நான் கேக்குறேன், என்ன முழக்க கிரியேட் பண்ணிருக்காரு? தாமரை மலரும் அவர் கண்டினியூ பண்றாரா? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஊ சன்னாமலையே நான் கேக்குறேன், நேத்துக்கு வந்துட்டு சும்மா வந்துட்டு சீன் போட்டுக்கிட்டு ஊரே மாத்திக்கிட்டு ஓகே முடிஞ்ச அளவுக்கு இப்ப பார்ட்டிக்கு வந்தாச்சு, நம்ம சம்பாதிச்சுட்டு போயிடணும். உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரியுது. ஒரு கிளி இவ்வளவு பேசுறது என்னால ஒத்துக்கிற முடியாது. இந்த பாரு, ஒரு அதிகாரியை எழுத்து பேசாம சொல்றத கேட்டு பின்னாலே வரப்பாரு. வர முடியாது பாடா. தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைவரானதுக்கு அப்புறம் தான் பாஜக இன்னும் வேகம் எடுத்திருக்கு. நிறைய பேர் சொல்றாங்களே அவ இன்னும் தொடர்ந்து செய்திகளை வந்துட்டு இருக்கு. இந்த பாரா நீ சுத்தப்படமாட்ட கிளம்புறான் உடுகுமலையில ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாஜகக்குள்ள தமிழ்நாட்டில் நிறைய பேர் வர்றவங்க கூட மோடி தெரியுதோ இல்லையோ, அமித்ஷா தெரியுதோ இல்லையோ, அல்லது அந்த கட்சியினுடைய கொள்கைகள் தெரியுதோ இல்லையோ, அண்ணாமலைன்ற நபருக்காக நிறைய பேர் வராங்க. ஒரு யங்ஸ்டர் கட்டி விட்டுற போற வெண்ணெய் எண்ணெய் எண்ணெய் வேலைக்கு வைக்கிறது ஏண்டா ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ சொன்னாலும் சொல்லி இருப்ப, வெளியே வரா முதல்ல. தான் கூட அப்படிதான் வந்தோம்னு சொல்றாரு. அப்படியா? திருச்சி சூரியா தான் 8 கோடி மக்களா நான் கேக்குறேன். இல்ல இல்ல அந்த மாதிரி அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. இந்த வாட்ச் பில் கேட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்ச் பில் வந்து ஏப்ரல் வரைக்கும் நான் தள்ளி போடுறேன் அப்படின்றாரு. ஒன்னாது பிசாசு நமக்கு செட் ஆகல. பட்டியலின் வந்து நான் நடக்க போறேன் அப்படின்னாரு, ஊழலுக்காக நான் நடக்க போறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நடக்கிறதா இல்லையான்றது நம்மளுக்கு. இந்த டக்கால்ட்டி வரல என்கிட்ட வச்சுக்காத. அவர் நீ அவர் தான் ஏமாத்துறாரு, ஊர் மக்களை ஏமாத்துறாங்க, அவரையே ஏமாத்துற ஒரு ஆளு நீங்க இருந்துக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பாஜக தொண்டர்கள் இல்ல, வாரும் என்ற ஒரு அவரோட அந்த ஃப்ராட் பசங்க ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவங்க பண்ற ஒரு வேலையா தான் இருக்குமே தவிர. அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கிறாங்க. ஏண்டா வாயில கட்ட பார்த்தாதான் அடிச்சுதான் கேக்கணுமா? இப்ப நான் அடிக்கிறேன்டா.